பொறுமையாற்றங்கரையில் அமைந்திருக்கும் செந்திருப்பேரையில் மகா கும்பகோட்டனம் வெகு விமரிசையாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஏறத்தாழ 41 வருடங்களுக்கு பிறகு யுவ வருடம் ஆனி 2 நாள், அதாவது ஜூன் மாதம் 16 தேதியன்று இந்த மகா சம்பிரோஷனம் இறையருளால் இடம்பெற்றுள்ளது. பாலாலயம் செய்து 3 வருடங்களுக்கு பிறகு எத்தனை எத்தனையோ இடபாடுகளுக்கு இடையே இப்பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது அப்பிரானின் அருளால் என்றோ? இதில் பங்கு பெற இருக்கும் பக்தர்கள் இப்பெருமானின் பெருமையினையும் இத்திருப்பதியின் சிறப்பையினையும் இந்நன்னாளில் நினைவு கூறுதல் வேண்டும். ஏனென்றால் இப்பதியில் குடிகொண்டிருக்கும் மகரநெடுங் குழைக்காதன், மாயன், மணிவண்ணன், வானப்பிரான், கண்ணன், கார்வண்ணன், நீலமுகில் வண்ணத்து எம்பெருமான் என அடுக்கிக் கொண்டே செல்லலாம். சௌந்தரிய கடலான இப்பிரான் நமது நெஞ்சை மட்டும் கொள்ளை கொள்ளவில்லை. கலியுகத்தில் போகம், வேகம், பணம் என்ற மும்மூர்த்திகளை வழிபடும் நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார், வழி துணையாயும் இருக்கிறார். தற்போது அவர்கள் பொருணையாற்றங்கரையில், அதாவது கூடுகுணல் துறையில் அவர்கள் திருமஞ்சனத்திற்கான நீரினை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் கண்டு மகிழ்கிறோம். நாம் நேரில் செல்ல முடியாவிட்டாலும் மிக அழகாக நடைபெறும் வேள்வியும் செய்து முடித்தார். அதனால் இந்திரனால் முறியடிக்கப்பட்ட அசுரர்கள் வருணனிடம் கோபத்தை காட்டி, அப்போது வருணன் தனது படையாகிய பாசத்தை இழந்தால் தன் பாவம் தீர்வதற்காக சந்திரப்பேரை வந்து மகர குடையனை வந்து நின்றான். மகர தீர்த்தத்தில் நின்று தரம் அன்று பங்குனி மாதம் முழுவதினால் திருமஞ்சனம் செய்து வழிபட அம்மஞ்சன நீரில் இருந்து சிறிது கையில் எடுத்து விடவும் அதுவே பாசமாயிற்று. வருணன் அசுரரை வென்று தன் நகரணியும் திரும்ப பெற்றான் என்று இவ்வூரின் தலபுராணமாகும். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி பூரணி நாளில் வருணன் வந்து பகவானுக்கு திருமஞ்சனம் செய்வதாக நம்பப்படுகிறது. இந்த மாநகர தீர்த்தத்தில் கங்கை முதலிய தீர்த்தங்களும் தேவலோக தீர்த்தங்களும் போன்ற தீர்த்தங்களின் மகிமையும் கூடுவதாக பெருமான் அருள் புரிந்தமையால் இத்திருமஞ்சனத்துறை கூடுவுணல் துறை எனப்படுகிறது. இவ்வூர் மக்கள் கூடுவுணல் துறை மரணமும் குழைக்காதன் நெருப்பும் தாங்கள் பரமபதம் சென்று நாராயணனை அடைய சிறந்த சாதனம் என நம்பிக்கை கொண்டுள்ளனர். இதுவே வாழ்க்கையில் தாங்கள் பேரும் ஒரு நற்பெயராக கருதுகின்றனர். ஒருமுறை விதர்ப்ப நாட்டில் 12 வருடங்களாக பஞ்சத்தால் அவதியுற்று கால்நடைகள் கூட பருகுவதற்கு நீர் இல்லாமல் தவித்தனர். அப்போது இவ்வூர் மன்னன் பரிகாரமாக பெரியவர்கள் வழிநடத்த திருப்பேரை பிரான் வழிபட்டான். தன் பரிவாரங்களுடன் வந்து இந்த கூடுகுணர் கோயில் நீராடி குழைக்காதனை வழிபட்டான். நாடெல்லாம் திங்கள் நல்வாரி வீதரும் பசி நீங்கியதும் வறுமை ஒழிந்ததும் செல்வம் திருமண்காட்டு
சுந்தரபாண்டிய வழுதி இத்தீரத்தில் வாழ்ந்த 108 குடும்பங்களை தந்திருப்பேருக்கு அறிவித்து